வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தூதுவளை இலை எதற்கெல்லாம் மருந்தாக பயன்படுகிறது என்று பார்ப்போம். பசி இல்லாதவர்கள் இக்கீரையை நெய் விட்டு வதக்கி அரைத்து உணவில் சேர்த்து வந்தால் நாளடைவில் பசி தானாக உண்டாகும். தலைபாரம், உடல் வலி, மூக்கில் நீர் வருதல் முதலிய நோய்கள் வந்து நீங்கிவிடும். துளசி சாற்றுடன் தூதுவளை சாறும் ஒரு டம்ளர் காய்ச்சிய பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா நோய் சரியாகிவிடும். தாது விருத்தியடைய வேண்டுமென்றால் தேவையான அளவு தூதுவளை பூ, முருங்கைப்பூ இவற்றை உலர்த்தி எடுத்து அதனை இடித்து சர்க்கரை சேர்த்து காய்ச்சிய பசும்பாலில் கலந்து அருந்தி வந்தால் தாது விருத்தியாகி நரம்பு மண்டலம் பலம் பெறும். இதனை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் உடல் பலமும் முக வசீகரமும் அழகும் உண்டாகும். இது புத்தி தெளிவை உண்டாக்கி அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. நிமோனியா, டைஃபாய்டு, கன்னிவாத ஜுரம் போன்ற நோய்களுக்கு இந்த கீரை மருந்தாக பயன்படுகிறது. வயிற்றுவலி, நீரடைப்பு போன்ற நோய்களுக்கும் இக்கீரை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது.